வணக்கம் மக்கள்ஸ், இந்த வீடியோ நம்ம ப்ளீச் எபிசோட் 9 பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிற வீடியோக்குள்ள பொறுத்து முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் இச்சுகோ என்ட்ரி கொடுத்து அந்த ஆலோவோட ஒரு கையை வெட்டி யூசுவை காப்பாற்றுறான். ஆனாலும் அந்த ஆலோ கரீனை பிடிச்சி வச்சிருக்கு. அடுத்து இச்சுகோக்கு பயங்கரமான ஷாக்கு என்னன்னு பார்த்தா, அவங்க அம்மா சாகரத்துக்கு முன்னாடி நதிக்கரையில் இருந்த அதே பொண்ணு ஆலோ முன்னாடி இருக்கா. அந்த ஆலோ அது உடம்புல இருக்க ஒரு பகுதியை தான் பொண்ணு மாதிரி மாற்றி வச்சிருக்கு. இந்த ஆலோ தான் இச்சுகோட அம்மாவை கொலை பண்ணது. ரூக்கியா சொல்கிறேன், இந்த ஆலோ பேர் கிராண்ட் ஃபிஷ். கடந்த 50 வருஷமாக நாங்கள் இதை தேடிட்டு இருக்கோம். எப்பயுமே எங்ககிட்டருந்து சிக்காம எஸ்கேப் ஆகிட்டே இருக்குது. அது உடம்புல இருக்க ஒரு பகுதியை மனுஷ உருவமாக மாற்றும். யாருக்கெல்லாம் ஸ்பிரிச்சுவல் பவர் அதிகமாக இருக்கோ அவங்களால இந்த ஆலோவை பார்க்க முடியும். அவங்கள குறி வச்சு போட்டு தள்ளி அவங்களோட ஸ்பிரிச்சுவல் பவர் எடுத்து இந்த ஆலோ ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு. ஆல்சோ பொண்ணுங்க தான் இந்த ஆலோவுக்கு ரொம்பவே ஃபேவரட். இப்போ அந்த ஆலோ இச்சுகோவை வெறுப்பேற்றுது. சின்ன பையனாக இருக்க போது என்னை பார்த்து இன்னும் நீ உயிரிழவாக இருக்க, ஒரு வேலை உங்கள் அம்மாவை நான் போட்டு தள்ளியிருப்பேன். காரணம் எனக்கு தான் பொண்ணுங்களை ரொம்ப பிடிக்கும். எனக்கு கடுப்பான இச்சுகோ அந்த ஆலோவை ஸ்ட்ரெயிட்டாக அட்டாக் பண்ண பார்க்குறேன். ஆனால் இச்சுகோட அட்டாக்ல இருந்து அது ஈஸியாக எஸ்கேப் ஆகி இச்சுகோவை பிடிச்சிருது. உடனே ரூக்கியா ஒரு கீடோவை யூஸ் பண்ணி இச்சுகோவுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்க்குறான். ஆனால் அந்த ஆலோ ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கனால ரூக்கியாவை அடித்து பறக்க விடுது. அடுத்து அந்த ஆலோ இச்சுகோட தங்கச்சியை சாப்பிடலான்னு பார்க்குது. அப்போ இன்னொரு சோல் ரிப்பர் என்ட்ரி கொடுத்து அந்த ஆலோவோட கையை பெற்றான். இந்த கேப்பை யூஸ் பண்ணி இச்சுகோவும் அதோட புடியிலேருந்து எஸ்கேப் ஆயிட்டான். இப்போ அந்த ஆலோவோட வெறி முத்திடுச்சு. அதோட பவரை யூஸ் பண்ணி கரீனை பொடுத்தலான்னு பார்க்குது. அப்போ அந்த சோல் ரிப்பர் குறுக்கில் பாஞ்சு அடியெல்லாம் அவன் வாங்கிக்கிறான். உடம்பு பஞ்சர் ஆகி ரத்தமாக கொட்டிகிட்ருக்கு. இப்போ இச்சுகோ சோல் ரிப்பர் கிட்ட கேட்குறான், யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணுக்காக உன்னோட உயிரை எதுக்காகடா பணிய வச்சேன்னு. அதுக்கு சோல் ரிப்பர் சொல்கிறான், எங்களோட வேலையை ஆலோவை தடுக்கிறது தான். ஆலோஸில் இதுங்களை மாதிரி ரொம்பவே மோசமான மட்டமான ஆலோஸ் இருக்குது. அதுங்க எப்பயுமே மனுஷங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காது, அவங்கள கொலை பண்ண பார்க்கும். இந்த பொண்ணு செத்துட்டா இவளை சுற்றி இருக்க எல்லாருமே சோகமாயிடுவாங்க. அதை பார்த்து இந்த மாதிரி மட்டமான ஆலோஸ்லாம் ரொம்பவே சந்தோஷப்படும். ஒரு சோல் ரிப்பராக என்னோடய கடமையை செஞ்சிட்டேன்னு சொல்லி கீழே விடுறான். தலைவன் செத்துட்டான்னு பார்த்தா அதுதான் எல்லா டயரில் தூங்கிட்டு இருக்கான். இப்போ கோன் மயக்கமாக இருக்க ரெண்டு தங்கச்சியும் கூட்டிகிட்டு அந்த இடத்த விட்டு ஓடுறான். அடுத்து இச்சுகோ அந்த ஆலோ கூட தனியாக சண்டை போகிறான். குறுக்கணி வராத ரூக்கியா இவனோட கதையை நானே முடிப்பண்ணு களத்தில் குதிக்கிறான். இச்சுகோவும் என்னென்னமோ பண்ணி சுற்றி சுற்றி வந்து அந்த ஆலோவை அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறான். ஆனால் எதுவுமே வேலைக்காவில். இச்சுகோவோட அட்டாக் எல்லாத்தையுமே ஈஸியாக தடுத்து அதுதான் இச்சுகோவை போட்டு சுழுக்கு எடுத்துகிட்ருக்கு. இப்போ இச்சுகோ நேராக ஜம்ப் பண்ணி அந்த ஆலோவோட கதையை முடிக்கலான்னு பார்க்குறான். ஆனால் ஆலோ அவனோட அட்டாக்லேருந்து அசால்ட்டாக எஸ்கேப் ஆகி இச்சுகோவோட உடம்புல 4-5 இடத்துல குத்தி பஞ்சர் ஆகுது. இச்சுகோட வெறி ஒன்று அதிகமாகுது. என் கை கால் போனால் கூட பரவாயில்ல, உன்னோட கதையை முடிப்பண்ணான்னு வெறி கொண்டு அலையிறேன். அது அவ்வளோ சொல்லுது, என்னோட கதையெல்லாம் நீ முடிக்க மாட்டே, என்னோட கையால் தான் உன்னோட கதை முடியும். உனக்கு எப்படி சண்டை போகணுன்னே சுத்தமாக தெரியல, லூசு பையன் மாதிரி கத்தி எடுத்து அங்கிட்டு இங்கிட்டும் சுற்றிட்டு இருக்க. ஆல்சோ உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் பெரிய வீக்னஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இச்சுகோட அம்மாவை அவன் கண்ணு முன்னாடி தெரிய வைக்கிது. இப்போ ரூக்கியா இச்சுகோக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்க்குற அப்போ அவன் மாஸ்டர் சொன்ன ஒரு விஷயம் ரூக்கியாவுக்கு ஞாபகம் வருது. ஒன்று, நம்ம உயிருக்காக சண்டை போடுறது. ரெண்டாவது, மரியாதைக்காக சண்டை போடுறது. மரியாதைக்காக சண்டை போட போது எப்பயுமே அவங்க தனியாக தான் சண்டை போடணும். அதனால ரூக்கியா இப்போ இச்சுகோக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருக்கிறா. இச்சுகோவே இந்த சண்டையை தனியாக தான் போட்டாகணும்னு. நெக்ஸ்ட்டு அடிப்பட்டு தூங்கிட்டு இருந்த சோல் ரிப்பரும் கண் முழிச்சுட்டு இச்சுகோ இருக்க இடத்துக்கு இப்போ வந்துட்டு இருக்கான். அடுத்து இச்சுகோ அந்த ஆலோவை அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறான். அப்போ அவங்க அம்மாவோட உருவம் கண்ணு முன்னாடி வருது. அது போலின்னு தெரிஞ்சு இச்சுகோவால் அவங்க அம்மாவோட உருவத்தை அட்டாக் பண்ண முடியல. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஆலோ இச்சுகோவை அட்டாக் பண்ணுது. அது இச்சுகோவை பார்த்து சொல்லுது, இது வரைக்கும் நான் சண்டை போட்ட சோல் ரிப்பரில் நீ தான் ரொம்பவே வீக்கானவன், எப்படி சண்டை போடணுன்னே தெரியாதவனு. உடனே அவங்க அம்மாவோட உருவம் ஜொலிக்க ஆரம்பிக்குது. ரூக்கியா சொல்கிறா, இச்சுகோட அம்மா சாக போது மனசுக்குள்ளே என்ன நினச்சிருந்தாங்களோ அந்த தாட் தான் இப்போ வெளிப்படுதுன்னு. அவங்க அம்மா சொல்கிறாங்க, இச்சுகோ உன்னை நினச்சி நான் பெருமைப்படுறேன், உன்னோட தங்கச்சி அண்ட் ஃபேமிலியை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறேன். நீ எப்பயுமே சிரித்து சந்தோஷமாக இருக்கணும். உன் கூட இருக்க எல்லாருமே நீ ரொம்பவே நல்லா பார்த்துக்கணும். நீ வாழணும் இச்சுகோ. இப்போ இச்சுகோ அவன் ஜான் பாக்டோவை யூஸ் பண்ணி அந்த ஆலோவோட உடம்பை குத்தி கிடிக்கிறான். பயங்கரமாக ரத்தம் வந்தனால அந்த ஆலோ பயந்து அந்த இடத்த விட்டு ஓடிடுச்சு. இச்சுகோவால் அந்த ஆலோவை ஃபாலோ பண்ண முடியல, காரணம் அவனுக்கும் பயங்கரமாக அடிபட்டுருக்கு. அடுத்து ரூக்கியா இச்சுகோவை கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்க்குறான். சண்டை முடிஞ்சிடுச்சுன்னு. ஆனாலும் இச்சுகோட கோவம் குறையில. அவனை கொலை பண்ணாதான் இந்த சண்டை முடியும்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்க போது மயங்கி இச்சுகோ அந்த இடத்துல விழறான். அடுத்து அவங்க கூட இருக்க சோல் ரிப்பர் திருப்பி சோல் சொசைட்டிக்கே கிளம்புறான். ரூக்கியா கிட்டே சொல்கிறான், இந்த தடவை நான் உன்னை கூப்பிட்டு போல, நடந்த விஷயத்த நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், ஆனால் கூடிய சீக்கிரமே எல்லா உண்மையை கண்டுபிடிச்சி உனக்காக வருவாங்கன்னு. நெக்ஸ்ட்டு இச்சுகோ திருப்பி அவன் உடம்புக்குள்ளே வரான். அவன் அவங்க அப்பாவும் சேர்ந்து அவங்க அம்மாவோட கல்லறைக்கு போகிறாங்க. அவங்க அப்பா சிகரெட் பற்ற வச்சு பிடிக்கிறாரு. இச்சுகோ கேட்குறான், நீங்கள் தான் சிகரெட் பிடிக்கிறத விட்டுட்டீங்களேன்னு. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, நான் சிகரெட் பிடிக்கிறத விட்டுட்டேன் கரெக்டு தான், ஆனால் அவங்க அம்மாவோட நினைவு நாள் அப்பா மட்டும் அவள் கல்லற முன்னாடி வந்து எப்பயுமே ஒரு தடவை சிகரெட் பிடிப்பேன்.
உங்கள் அம்மா உயிரோடு இருக்க போது இது கெத்தாக இருக்குன்னு சொன்னான். அதனால தான் அவன் முன்னாடி வரப்போது ஒரு தடவை நான் இந்த மாதிரி பண்ணுவேன். இப்போ ஈச்சிக்கோ கோவமா அவங்க அப்பா கிட்ட சொல்கிறான், அம்மாவோட சாவுக்கு நான் தான் காரணம், ஆனால் இது வரைக்கும் நீங்கள் மூணு பேரும் என்ன அதுக்காக சுத்தமாக திட்டினதே இல்லை, நீங்கள் திட்டினா கூட பரவாயில்ல, என்னால் அதை ஏற்றுக்க முடியும், ஆனால் திட்டாமல் இருக்கிறது தான் என்னால் தாங்கிக்கவே முடியல. அதுக்கு இஷின் சொல்கிறாரு, நான் உன்னை திட்டுறதுக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை, அதே மாரி நான் உன்னை திட்டினா உங்கள் அம்மா என் மேலே ரொம்பவே கோவப்படுவாங்க, எனக்கு உங்கள் அம்மாவை ரொம்பவே பிடிக்கும், உங்கள் அம்மா உன்னை காப்பாற்றுறதுக்காக அவங்க உயிரையே தியாகம் பண்ணியிருக்காங்க, அப்படின்னா எனக்கு உன்னை தான் ரொம்பவே பிடிக்கும், உங்கள் அம்மாவோட சாவுக்கு நீ ஒன்று காரணம் இல்லை, அதுக்கு யாருமே காரணம் இல்லை, நீ கவலைப்பட்டதுனா போதும் ஈச்சிக்கோ, நீ வாழணுந்தான், உங்கள் அம்மா அவங்களோட உயிரையே தியாகம் பண்ணாங்க, உங்கள் அம்மாக்காக நீ வாழ சந்தோஷமாக இரு, அதுவே எனக்கு போதும்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு ஈச்சிக்கோ ரூக்கிய கிட்ட சொல்கிறான், நான் இன்னும் கொஞ்ச நாள் சோல்ட் ரிப்பராக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு மக்களை அவ்வளோ கிட்ட வந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறேன், அதோட இந்த எபிசோட கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஓகே மக்கள்ஸ், நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.